Hi friends, welcome to 90s Kids Kitchen. In our kitchen, we bakery style bread pudding cake. We will see how to do this. This is a very good recipe. This is a small piece of bakery. Cream illama rombave soft ah saapidumbodu paaloda flavorum eelaka thengaoda flavorum nallave namak saapidumbodu theriyum so rombave taste ah irukum indha cake recipe ah appadiye bakery la seyra mari eppadi veetla seyradhu nu paaka porom ipo vaanga video ku poi idu eppadi pandradhu nu paakalam idhukku na innikku oru packet bread eduthiruken nalla fresh ana bread packet ah eduthukonga இப்ப இந்த ஒரு பாக்கெட் பிரெட்டை வெறும் நார்மல் தோசை தவால போட்டு லைட்டா வந்து இத டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப எல்லாம் கலர்லாம் அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆகற அளவுக்குலாம் டோஸ்ட் பண்ண வேண்டாம் சும்மா லைட்டா அந்த ஹீட் ஏற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும் இப்போ இதே போல எல்லா பிரெட்டையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி தோசை தவால டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து சின்ன சின்ன பீசஸா பிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இத மூடி போட்டு நல்ல பவுடரா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அதாவது இந்த மாதிரி ரவ ரவையா இருக்கிற மாதிரி பவுடரா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும் இது போல வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து ஒரு பவுல்ல ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் உப்பு இல்லாத அதாவது அன்சால்ட்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பட்டரை ஒரு 2 நிமிஷத்துக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுங்க எலக்ட்ரிக் பீட்டர் இல்லனா நீங்க ஹேண்ட் விஸ்க் இருக்கலையா முட்டை அடிக்கிற விஸ்க் அதை வச்சு கூட நீங்கள் கையாலேயே பீட் பண்ணலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்கன்னா சரியாயிடும் இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை இது வந்து சர்க்கரை கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதை வந்து ஒரு மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா க்ரீம் மாதிரி வரும் அது வரைக்கும் இதை பீட் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலும் ஹேண்ட் விஸ்க் ஒயர் விஸ்க் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்கான க்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா இது போல் வரணும் இது போல் வர வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம 3 முட்டையை சேர்த்துக்கலாம் 3 முட்டையும் ஒரேடியாக சேர்த்துடாமல் ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கணும் நம்ம 3 முட்டையும் ஒரேடியாக சேர்த்தோன்னா இந்த பட்டர் சக்கரை முட்டையெல்லாம் சேர்ந்து தண்ணி மாதிரி ஆகிடும் அப்படி வந்து ஆகக்கூடாது நல்லா திக்காக அந்த க்ரீம் மாதிரி அப்படியே இருக்கணும் ஸோ அதனால் ஒரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு முட்டையாக சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக முட்டை சேர்த்து பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கேக் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ 3 முட்டையுமே சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி அப்படியே வந்து இருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கேக்கில் அந்த மில்க் ஃப்ளேவர் வரும் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய்யோட ஃப்ளேவரும் இந்த கேக்கில் சேர்ந்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இப்போ அடுத்து இது கூடவே தேங்காய் பவுடர் அதாவது டெசிகேட்டட் கோகோனட் அப்படி இல்லைனா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து கடையில் வாங்கின தேங்காய் பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கடைசியாக வந்து கொஞ்சமாக ஒரு 5-6 ட்ராப்ஸ் போல் ஏலக்காய் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காயே பவுடராக சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லாததுனால நான் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சும்மா லைட்டாக வந்து ஒரு 1 நிமிஷம் போல் பீட் பண்ணுங்கள் இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரோட்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்தா பிரெட் க்ரம்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இது மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஒரு ஒயர் விஸ்கோ இல்லை ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு இது வந்து ரொம்பவே சாஃப்டாக அதாவது ரொம்ப வேகமாக அடித்து கிளறாமல் ரொம்ப சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால அப்படி இருக்குது நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது போல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு வந்து இது போல் கெட்டியாக தான் இருக்கும் மாவோட அதாவது இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இது போல் தான் இருக்கும்
நான் ஏற்கனவே டின்ல வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஆயில் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண அந்த கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். கேக் பேட்டரை டின்ல சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூனோ வச்சு இது போல் ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இதை வந்து ஓடிஜி ஓவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி ஃபாரன்ஹீட் வச்சுட்டு இதை வந்து ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். நல்லா மேலே டாப்பில் வந்துட்டு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் வரத்துக்கு நீங்கள் டாப் ராடில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் கலர் வந்து கிடச்சிடும். இப்போ அவ்வளோதான், பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பேக்கரியில் இருக்கிற மாதிரியான புட்டிங் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து பார்க்கலாம். அதே போல் இது கட் பண்ணுறதுக்கு இது போல் வரி வரியாக, அதாவது செரேட்டட் நைஃப்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கோடு வரும். ஸோ நான் இப்போ ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான பேக்கரி பிரெட் புட்டிங் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மில்க் கேக் அப்படின்னு கூட பேக்கரியில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சேர்த்துருக்க பொருட்களோட டீட்டெயிலான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நான் கொஞ்ச நாளாக ஒரு 2-3 மாதமாகவே நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணுறதில்ல. அதுக்கு ரீசன் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வீடியோஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியலை. பட் இனிமேல் நம்ம சேனலில் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த பதிவு பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி.